தங்களுடைய திரைமறைவு கூட்டாளியான இஸ்ரேலின் நலன்களுக்கு எதிராக இவர்கள் நடவடிக்கைகளில் இறங்குவார்களா என்றால் நிச்சயம் இறங்க மாட்டார்கள். இவ்விவகாரத்தை திருக்குர்ஆனின் வழியில் பார்த்தால் மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள், பற்றாளர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று இறைவன் தன்னுடைய மறையில் தெளிவாக சொல்கிறான். அதுபோல் நபிகளாரும் தன்னுடைய அவர்களுடைய கூற்றும் இதற்கு சான்றாக இருக்கிறது. மூமின்கள் அனைவரும் ஓர் உடலை போன்றவர்கள். அந்த ஓர் உடலில் எந்த பாகத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த வலியை இதர பாகங்களும் உணரும். அந்த வழியை ஆற்றுவதற்காக இதர பாகங்கள் தங்களால் இயன்ற உதவியை ஒத்துழைப்பை வழங்கும். இது நபிகளாருடைய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் நபிகளார் சொல்வது, தான் விரும்பி நேசிக்கும் ஒன்றை தன்னுடைய சகோதரருக்கும் விரும்பாதவரை உங்களில் எவரும் உண்மை பற்றாளராக இருக்க முடியாது. இதுவும் நபிகளாருடைய ஹதீஸாக இருக்கிறது. முஸ்லிம்களுடைய விவகாரத்தை துளியும் அசட்டை செய்யாமல் எவர் ஒருவர் தன்னுடைய காலை பொழுதை அடைகிறாரோ அவர் அவர்களில் ஒருவர் அல்ல என்பதும் நபிகளாருடைய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. ஆக இதையெல்லாம் இன்று ஹரமைனின் இரண்டு முஸ்லிம்களின் இரண்டு புனித ஸ்தலங்களை பராமரிக்கக்கூடியவர்கள், அவற்றின் பராமரிப்பாளர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளும் சவுதி அதிகார வர்க்கத்திடம் இவற்றை மேற்கோள் காட்டி, நீங்கள் ஹரமைனின் பராமரிப்பாளர்களாக உலக முஸ்லிம்கள் மத்தியில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறீர்கள், உலக முஸ்லிம்களின் பிரதிநிதியாக உங்களை நீங்கள் காட்டிக் கொள்கிறீர்கள், தூய இஸ்லாத்தை உயர்த்தி பிடிப்பவர்களாகவும் குரான் சுன்னாவை கராராக பின்பற்றுபவர்களாகவும் உங்களை நீங்களே பறைசாற்றுகிறீர்கள். அப்படி என்றால் இத்தனை தசாப்தங்களாக தோட்டாக்களை கொண்டும் குண்டுகளை கொண்டும் உங்கள் சகோதரர்களை ஒன்று குவித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக திருக்குரானின் படியும் இந்த நபி வழியின் படியும் நபிகளாரின் ஹதீஸின் படியும் ஏன் நீங்கள் இதுவரை ஒரு தோட்டாவை கூட இதுவரை சுட்டதில்லை என்று கேட்டால் அவர்களிடம் எந்த பதிலும் இருக்காது. ஏன் நீங்கள் பகிரங்கமாக உங்களுடைய சகோதரர்களுக்கு குரான் சுன்னாவின் படி நீங்கள் பகிரங்கமாக உங்களுடைய ஆதரவை ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வழங்குவதில்லை என்று கேட்டால் அதற்கும் எந்த பதிலும் இருக்காது. ஏன் நீங்கள் இஸ்ரேலிய பயங்கரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்க மறுக்கிறீர்கள், அவர்களின் முகத்துக்கு நேராக எழுந்து நின்று உண்மையின் வார்த்தைகளை நீதியின் வார்த்தைகளை உரக்க பேச மறுக்கிறீர்கள், ஏன் இந்த விவகாரத்தில் முஸ்லிம்களை ஒன்றிணைக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கும் எந்த பதிலும் இருக்காது. காரணம் இதுதான், அவர்கள் திரைமறைவில் ஏகாதிபத்திய ஜியோனிச கைகூலிகளாக இருக்கிறார்கள், ஒரு இஸ்லாமிய போர்வையில் மறைந்து